திருக்குறள். திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். திருவள்ளுவருடைய காலம் வந்து பார்த்தீங்கன்னா கிமு 31 நூற்றாண்டு அப்படின்னு சொல்லப்படுது. திருக்குறள் 7 சீர்களை கொண்ட ஈரடி வெண்பாக்களால் ஆனதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு குறள் உங்களுக்கே தெரியும், முதல் அடியில் வந்து பார்த்தீங்கன்னா 4 சீர் இருக்கும், இரண்டாவது அடியில் 3 சீர் இருக்கும். அப்படி இருந்துச்சுனாவே நம்ம என்ன சொல்லிடுறோம், இது திருக்குறள் அப்படின்னு சொல்லிடுவோம். அதான் குறள் அப்படிங்கிறது. திருக்குறள் 7 சீர்களை கொண்டது, முதலடியும் இரண்டாவது அடியும் சேர்த்து 7 சீர்களை கொண்டது. முதலடியில் 4 சீர், இரண்டாவது அடியில் 3 சீர். அப்புறம் 133 அதிகாரங்களையும் 1330 குறள்களையும் கொண்டது திருக்குறள். 133 அதிகாரத்துக்கும் அது ஒரு அதிகாரத்துக்கு 10 குறள் வீதம், மொத்தமாக சேர்த்து 133 அதிகாரத்துக்கும் 1330 குறள்களை வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் ஏற்றியிருக்காரு. திருக்குறளில் மொத்தம் எத்தனை பால்களால் ஆனது அப்படின்னா 3 பால்களால் ஆனது. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அப்படின்னு திருக்குறள் 3 பால்னால் ஆனது. அறத்துப்பாலில் எத்தனை அதிகாரங்கள் இருக்குது அப்படின்னா 38 அதிகாரங்கள் இருக்குது. பொருட்பாலில் 70 அதிகாரங்கள் இருக்குது. இன்பத்துப்பாலில் 25 அதிகாரங்கள் இருக்குது. இதன் உட்பிரிவு 9 இயல்களை கொண்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த அறத்துப்பாலில் 38 அதிகாரங்கள், பொருட்பாலில் 70 அதிகாரங்கள், இன்பத்துப்பாலில் 25 அதிகாரங்கள் சொல்லிட்டாங்க. அது அதிகாரங்கள் இதன் உட்பிரிவு அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பாலுடைய உட்பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா 9 இயல்களை கொண்டது மொத்தமாக. அது என்னன்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள், அறத்துப்பாலில் என்னென்ன இயல்கள் இருக்குதுன்னு பாருங்கள், பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். அறத்துப்பாலில் பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். பொருட்பாலில் அரசியல், அங்கவியல், ஒளிவியல். பொருட்பாலில் அரசியல், அங்கவியல், ஒளிவியல். அடுத்து காமத்துப்பாலில் களவியல், கற்பியல். இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 இயல்களை கொண்டது. இது உட்பிரிவு, அந்த பால்களுடைய உட்பிரிவு இருக்குது பார்த்தீங்களா. அறத்துப்பாலில் மொத்தம் எத்தனை இயல் இருக்குது அப்படின்னா 4 இயல் இருக்குது. பொருட்பாலில் மொத்தம் 3 இயல் இருக்குது. காமத்துப்பாலில் 2 இயல் இருக்குது. மொத்தம் 9 இயல்களை கொண்டது திருக்குறள். இந்த நூல் திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா 18 கணக்கு நூலில் 1. திருக்குறளின் பெருமையை போற்றி பாடும் நூல் என்ன என்ன நூல் அப்படின்னா திருவள்ளுவ மாலை. நோட் பண்ணிக்கோங்க, திருக்குறளின் பெருமையை போற்றி பாடும் நூல் என்ன நூல் அப்படின்னா திருவள்ளுவ மாலை. திருவள்ளுவ மாலையை இயற்றியவர் யார் அப்படின்னா இறையனார்.